அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா வந்து மல்டி கிரெயின் புட்டு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா சொல்லமா நம்ம செஞ்சிடலாம். இதுல வந்து 5 வெரைட்டிஸ் ஆஃப் புட்டு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சோள மாவு நான் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அரை கப்பு வந்து நான் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். சோள மாவும் ராகி மாவும் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம நார்மலான கடையிலே கிடைக்கும், மளிகை கடையில், ஸோ நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கோதுமை மாவு நான் ஒரு அரை கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவில் புட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம், கண்டிப்பாக அதுலேயும் சூப்பராக ஈஸியாக வந்து நம்ம புட்டு செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து அரிசி புட்டு, அரிசி மாவு புட்டு வந்து நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கும், ரெடிமேடு அரிசி மாவு கிடைக்கும், அரிசி மாவு புட்டு மாவு ரெடிமேடு அரிசி மாவு புட்டு மாவு கிடைக்கும், ஸோ அதுவே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம மெயினான இன்க்ரீடியன்ஸ். இதனால் என்னென்னா வந்து ரெட் அரிசி இருக்குங்க இல்லைங்களா, அதை வந்து நான் ஓவர் நைட் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து தண்ணியெல்லாம் வந்து ஈர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் மிக்சியில் வந்து 2 அடி அடித்தேன்னா எனக்கு இந்த அரிசி வந்து இப்படி வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும், நல்லா புட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்க்ரீடியன்ஸ். அதுக்கப்புறமா நம்ம டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பு. அதுக்கப்புறம் இதில் தான் வந்து நம்ம வந்து புட்டு வந்து நம்ம வைக்க போகிறோம். இது வந்து ஒரு ஷேப் நான் சும்மா காட்டுறேன், இந்த மாதிரி ஷேப்பில் கூட நம்ம வைக்கலாம். இது மாதிரி பின்னாடி ஒரு நாசில் மாதிரி இருக்கும், ஸோ வந்து நம்ம குக்கரில் வச்சோம்னா அந்த ஸ்டீம்லேயே வந்து இது அழகாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து நம்மளோட சோள மாவையும் அதுக்கப்புறம் ராகி மாவையும் லைட்டாக நம்ம வறுத்துக்க போகிறோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் அடிக்கும், ஸோ அதனால் வந்து சோள மாவும் ராகி மாவுமே வந்து நம்ம லைட்டாக வறுத்துக்கிட்டால் தான் அந்த புட்டு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஆக்சுவலி நான் இந்த சோளை புட்டு சோள மாவு இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் அரிசி மாவு கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது லைட்டாக தெரியுது, பட் இருந்தாலுமே வந்து இட்ஸ் குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அரிசி மாவு கலந்து சோள மாவு இருந்தால் கூட யூஸ்வலாகவே அப்படி தான் கொடுப்பாங்க, அப்படி தான் விற்பாங்க. ஸோ நீங்கள் பியூரான சோள மாவு அப்படின்னு இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் இந்த சோள மாவோட சேர்த்து நம்ம வந்து அரிசி புட்டு மாவு இருக்குது இல்லைங்களா, அது நம்ம கலந்துக்கலாம். நான் அதை ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நானும் இதில் வந்து இதில் எவ்வளோ அரிசி மாவு கலந்துருக்காங்கன்னு தெரியல, ஸோ அந்த புட்டு கன்சிஸ்டன்சி வருமா இல்லையான்னு தெரியல. ஸோ நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் வந்து நான் புட்டு மாவு வந்து நான் சேர்ப்பேன், அதை நான் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இது எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து லைட்டாக வறுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நம்ம கையில் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நான் இது எப்படி வறுக்கிறேன்னா ஒரு நார்மலான ஒரு கடாயில் வந்து அப்படியே அரிசி மாவை கொட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி லைட்டாக நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த வறுக்கும் போதே வந்து சீரியஸாக நல்ல ஒரு ஸ்மெல் எடுக்கும், ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு அந்த வறுத்த ராகி மாவு அதுக்கப்புறம் சோள மாவு அதோட ஸ்மெல்லாம் வந்து நமக்கு சூப்பராக நமக்கு வந்து ஸ்மெல்லிங் வந்து நமக்கு நல்லா வறுக்கும் போதே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி பாருங்கள், அந்த சூடு நம்ம வந்து கைக்கு பொறுக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பாருங்கள். ஸோ அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம கொஞ்சம் வறுத்தா போதும், அதுக்கு மேலே நீங்கள் வந்து வறுக்கணுன்றது அவசியம். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸா அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுறாதீங்க. இதில் ஆக்சுவலி நிறைய கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது வந்து வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து நம்ம டேஸ்டியான புட்டு நமக்கு எப்படி செய்கிறதுன்னு நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு. அடுத்தது என்னென்னா வந்து வீட் ஃப்ளோர். வீட் ஃப்ளோரில் கோதுமை மாவில் யாரோட புட்டெல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. கோதுமை மாவுலேயும் ஈஸியாக நம்ம வந்து புட்டு செய்யலாம். இது நிறைய பேருக்கு இதுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் ஆனால் கோதுமை மாவுலேயும் நம்ம ஈஸியாக புட்டு செய்யலாம், அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா இந்த மல்டி கிரெயின் புட்டு வந்து நீங்கள் எல்லாமே ஒரே நாளில் செய்யணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஒரு புட்டுமே வந்து தனித்தனியாக கூட வந்து பண்ணலாம். ஒரு நாள் சோளை புட்டு, ஒரு வாரம் வந்து ராகி புட்டு, ஒரு வாரம் அரிசி புட்டு, ஒரு வாரம் ரெட் ரைஸ் புட்டு, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆக்சுவலி இந்த வீட் ஃப்ளோரை எப்படி நான் மிக்ஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இப்போ அரை கப்பு முக்கால் கப்பு வந்து நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு அரை கப்பு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்து எப்படி இருக்கணும்னா கையில் பிடிச்சா அப்படியே வந்து அந்த மாவு வந்து நிற்கணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த புட்டோட கன்சிஸ்டன்சியே. ஸோ இதை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா வந்து மிக்சியில் வந்து அந்த கோதுமை மாவை போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 ஓட்டு, அதாவது வந்து என்னென்னா விப்பிங்கில், அதாவது உங்கள் மிக்சியில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் இல்லைங்களா, அப்படி அந்த சைடில் வந்து வச்சு அப்படி திருகி நான் வந்து திருகி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக புட்டு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ நம்ம கோதுமை புட்டு வந்து ரெடி ஆயாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து
சோள மாவு, அதுக்கப்புறம் ராகி, அது ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சோள மாவும் ராகி மாவும் வந்து லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அரிசி புட்டு மாவு, ரெடிமேட் அரிசி புட்டு மாவு வந்து போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்புங்களையும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து தெளித்து நம்ம கலந்து விட போகிறோம். எப்போவுமே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஏன்னா தண்ணி வந்து நம்ம எவ்வளோ வந்து குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அதை வந்து சம்டைம்ஸ் கணக்கே இட முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஸோ அந்த புட்டு கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ சப்போஸ் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஒன்றுமே நீங்கள் கவலையே படாதீங்க. கொஞ்சம் வந்து புட்டு மாவு ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாகிடும். புட்டு மாவுனால் எந்த புட்டு மாவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இப்போ சப்போஸ் ராகி புட்டு மாவு நம்ம செய்கிறோன்னா வந்து ராகி மாவு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து வீட் ஃப்ளோர் கோதுமை புட்டுனா வந்து கோதுமை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அந்த மாதிரியான கோதுமை, அதுக்கப்புறம் ராகி, அதுக்கிட்டே என்ன மாதிரி புட்டு நம்ம செய்கிறோமோ அந்த தானியத்துக்கு உண்டான மாவை வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே வந்து வீட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சோள மாவு, அதுக்கப்புறம் ராகி மாவு இதெல்லாம் கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. சில பேருக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து புட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புட்டு பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் புட்டை வந்து ஸோ மாவு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சோள மாவு, ராகி மாவு, அதுக்கப்புறம் ரெட் ரைஸ் மாவு இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ப்ளஸ் வந்து குழந்தைங்களும் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். ஒன்று வந்து கார புட்டும் பண்ணலாம், இன்னொன்று வந்து இனிப்பு புட்டும் பண்ணலாம். நான் கார புட்டு வந்து நான் வந்து சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்வீட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸ்வீட் புட்டு தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் செய்ய போகிறேன். இதுலேயே வந்து கார புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம புட்டை யூஸ்வலாக வந்து வேக வைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த வேக வச்சு எடுத்த உடனே அது லைட்டாக நம்ம தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அது வந்து கார புட்டாயிடும். அப்போ வந்து என்னென்னா தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு, வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் காஞ்ச மிளகா போடுங்க. போட்டுட்டு இந்த புட்டு மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோன்னா வந்து நல்லா நமக்கு வந்து அந்த காரப்புட்டு டேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து அரிசி புட்டு, ஸோ அரிசி புட்டு மாவு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி நான் கலந்து விட்டுட்ருக்கேன். ஸோ புட்டு வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கே வந்து ஒரு அளவு தெரிஞ்சிடும். கையில் பிடிச்சா அப்படியே நிற்கணும் ஓகேங்களா, அதுதான் வந்து அதோடய கன்சிஸ்டன்சியே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மூணு புட்டு மாவு ரெடி ஆகியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுடுவோம். இப்போ நம்ம புட்டு நம்ம வேக வைக்கணும் இல்லைங்களா. ஸோ ஸ்டீமிங்காக வந்து நான் குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த நாப்பில் தான் நம்ம புட்டோட இதுவே வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலி அதை வைக்கணும். நான் இப்போ எப்படி லேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது நீட்டான ஒரு குழல் புட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி லேயர் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அரிசி மாவு புட்டு நான் போடுறேன். லேயரிங் எல்லாமே வந்து உங்கள் இஷ்டம் தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி வேணாலும் லேயர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸில் பிடிக்குமோ அந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸில் நீங்கள் லேயர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா வந்து அரிசி மாவு தான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்லா புட்டுக்குமே ஆனால் நடுவில் வந்து நீங்கள் தேங்காய் அதை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து புட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு போட்டேன், அதுக்கப்புறமா ஒரு லேயர் வந்து அதுக்கு மேலே தேங்காய் துருவல் போட்டு திருப்பி அதுக்கு மேலே வந்து நான் ராகி புட்டு மாவு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் திருப்பியும் வந்து தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா. ஸோ கோதுமை மாவு புட்டு தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன்.
அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே வந்து நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்ன ரிமைனிங் புட்டு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ் நம்ம வந்து சோளம் மாவு இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் ரைஸ் புட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சோளம் மாவை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு லேயர் வந்து தேங்காய் துருவல் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து ரெட் ரைஸ் புட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து தேங்காய் துருவல் வைக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து நான் ஆக்சுவலி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா வந்து அட்ராக்ட் ஆகி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால தான் நான் ஆக்சுவலி இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸில் வந்து நான் புட்டு நான் சூஸ் பண்ணேன். சீரியஸாகவே புட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் இது வந்து எல்லாமே ஒரே நாளில் பண்ணணுன்றது அவசியமே இல்லை. எல்லாமே நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு புட்டு அப்படி வந்து நம்ம செஞ்சுட்டு வரலாம். ப்ளஸ் புட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நமக்கு வந்து எந்த ஒரு ஆவியில் வந்து வேக வைக்கிறதுனாலுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான். ஸோ நம்ம புட்டு வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆக்சுவலி லேயர் லேயரிங்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஹேவ் அ கிரேட் டே.